ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய பேர் உங்கள் கப்பி ஃபார்ம் அப்டேட் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்மள்ட்ட என்னென்ன கப்பிலாம் சேல்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். என்னோடய நம்பர் நிறைய பேர் கேட்டிங்க, என்னோடய நம்பர் சேனல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட நம்பர் இருக்குது. ஸோ மீன் தேவைப்படுறவங்க என்ன நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுபோக நிறைய பேர் உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. என்னோடய ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் பனகுடியில் தான் ஃபார்ம் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ நல்லா கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது பிளாட்டினம் கோய் டம்போ ஏர் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க. ஸோ என்கிட்ட இருக்குது, ஆனால் இப்போ தான் நிறையா குட்டிகள் போட்டிருக்குது. என்ன சேல்ஸுக்கு இது இன்னும் அப்டேட் பண்ணலை. நான் வந்து ஒரு 2 வீக்கில் நம்மளுக்கு மறுபடி சேல்ஸுக்கு எல்லாமே ஃப்ரைஸும் ரெடி ஆயிரும். ஏன்னா குப்பம் தான் கொஞ்சம் செமி அடல்ட் எல்லாமே வந்திருக்கு. கொஞ்சம் அடல்ட்டு சைஸு நெருங்கிட்டுனா நம்ம கண்டிப்பாக வந்து சேல்ஸில் எல்லாமே கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ அடுத்துமே இந்த ஃபீமேல்ஸ் மறுபடியும் குட்டி போட ரெடி ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஏன்னா இது வந்து பயங்கர சேல்ஸாக இருந்துச்சு ஒரு டைமில். அதனால தான் என்கிட்ட கடந்த எல்லாமே போயிட்டு நான் என்னோடய ப்ரீடிங் பர்பஸுக்காக எப்போவுமே ஒரு 2 பேர் ஒதுக்கி வச்சுருப்பேன். ஸோ இப்போ அதிலேருந்து ஏகப்பட்ட குட்டிகள் எடுத்துட்டேன். இன்னும் ஒரு 2 வீக்கில் இதோட சேல்ஸ் அப்டேட்டு நான் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதோட அப்டேட்டு நல்லா பெரிய அப்டேட்டாக கொடுக்குறேன். இதான் நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்டது வந்து பிளாக்கில் டம்போ ஏர். ஸோ நிறைய பேர் இது வந்து ஜெட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜெட் பிளாக் கிடையாது. ஜெட் பிளாக்கு உள்ள கப்பிக்கும் இந்த கப்பிக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் உண்டு. ஸோ ஃபீமேல் புக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முதுகுல உள்ள ஃபின்னு நல்லாவே பெருசாக இருக்கும். மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட நல்லாயிருக்கும். ஏர்லாம் நல்லா பிக் சைஸில் இருக்கும். பிளாட்டினம் கொய் டம்போ ஏர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏரும் இதுக்கு நல்லா பெருசாக இருக்கும். ஸோ நான் டாப் ஆங்கிளில் கட்டுறேன், பாருங்கள் உங்களுக்கே புரியும் பார்த்திங்களா. ஸோ இது வந்து அவைலபிளாக இருக்குது. பேர் வந்து எவ்வளோ வரும்னா 150 வரும். நெக்ஸ்ட்டாக நம்மள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் மில்க் ரெட் ரெட் இருக்குது. இதோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 120. ஸோ இதில் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேரண்ட் சைஸு நல்லா அடல்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ ஒரு ட்ரையோவ்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து சாண்டா கிளாஸ் மில்க்கு. அந்த மீனுக்கும் இந்த மீனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மண்டையில் மட்டும் ரெட் இருக்கும், இதுக்கு மண்டையில் மட்டும் ரெட்டு வராது. ஸோ இந்த ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும்தான். ஸோ இதோட பேர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 100 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அல்பினோ பிங்க் இருக்குது. அல்பினோ பிங்க் வந்து நம்ம 150 தான் இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் வாங்கினது வந்து 250 பேர் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ நம்மள்ட்ட நிறையா பெருகிட்டு அதனால் நான் 150 தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அல்பினோ பிங்க் வந்து மோஸ்ட்டாக யார்ட்டையுமே இருக்காது வில்லேஜில். ஸோ இதோட பேர் வந்து 150 தான் கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அல்பினோ சில்வர் இடம் இருக்குது. ஸோ சில்வர் இடம் வந்து பேர் வந்து 150 கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே நல்லா லோடோடு இருக்குது. ஃபீமேல் எல்லாமே உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுவும் அவைலபிளாக இருக்குது. இதாக பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பர்பிள் மொசக் இருக்குது. பர்பிள் மொசக் வந்து பேர் 150 கொடுத்துட்ருக்கேன். ஸோ குவாலிட்டியில் இருக்குது, நல்ல கண்டிஷன்லேயும் இருக்குது. எல்லா ஃபீமேலுமே மேக்ஸிமம் லோடோடு தான் கிடக்குது இப்போதைக்கு. இதோட ப்ரீடிங் எல்லாமே நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு 2 டேங்க் நிறையா நம்மள்ட்ட சேல்ஸுக்கு மீன் இருக்குது. அதனால் வந்து இப்போதைக்கு எல்லாமே ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். பார்ட் 1 தான் போட்டிருக்கேன். வேணும் அப்படின்னு சீக்கிரமே நம்மளோட சேனலில் அடுத்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த இவ்வளோ தான் சேல்ஸுக்கு இருக்குது. ஏன்னா நிறையா மீன் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்மில் வந்து ஏகப்பட்ட பாம்பு, தண்ணி பாம்பு, தவளை, நாங்கள் என்ன தான் க்ரீன் நெட்டு போட்டு மூடி வச்சுருந்தாலுமே அது உள்ளே போய் நல்லாவே நிறையா சாப்பிட்ருது. ஸோ இதெல்லாம் இப்போது நிறையா பிரச்சனை வேறு போயிட்டுருக்குது. ஸோ அதனால் வந்து பார்ட் 2 கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். எல்லாமே நல்லா குவாலிட்டியில் வச்சுருக்கேன். இந்த பிளாட்டினம் கொய் டம்போயர் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. அதுபோக டம்போயர் பிளாக்கில் டம்போயர் வந்து நல்லா, ஏன்னா பிளாக்கில் டம்போயர் வந்து நிறைய பேர் கேட்டாங்க நம்மள்ட்ட. இப்போதைக்கு சேல்ஸுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஓரளவு எல்லாமே குட்டி போட்டு நல்லா பெருகிருச்சு. ஏன்னா நான் மோஸ்ட்டாக வந்து நம்ம ப்ரீடிங் பர்பஸுக்காகவே நிறைய பேர் வந்து நான் ஒதுக்கி வச்சுருவேன். ஒரு 2 பேர் எல்லாத்துலேயுமே எடுத்து வச்சுருவேன். அது போக நம்மளுக்கு சேல்ஸு இருக்கும். எப்போவுமே கப்பி ஃபார்ம் வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 2 டேங்க் வச்சுக்கோங்க. ஒரு ப்ரீடிங் பர்பஸுக்கு ஒரு டேங்கு, சேல்ஸுக்கு ஒரு டேங்கு. நான் இது எல்லாமே நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து ஒரு இந்த சைடு வந்து ப்ரீடிங் வச்சுருக்கேன்னா இந்த சைடு வந்து சேல்ஸ் வச்சுருப்பேன். அப்படி தான் ரன் பண்ண முடியுது.
இல்லைனா ஒரே டேங்கில் போய்ட்டு எல்லாத்தையுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஏன்னா நான் டெய்லியுமே நம்ம ஃபார்மில் மட்டுமே நூற்றுக்கணக்கில் குட்டிகள் எடுப்போம் ஒரு டேங்கில் இருந்து ஒரு நாளைக்கு மட்டுமே. அப்போ அந்த ஒரு சைடு என்னென்னா சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும், ஒரு சைடு என்னென்னா ப்ரீடிங் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது அது அந்த ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு சில மீன்கள் தான் என்ன ஆகும்னா நம்ம ப்ரீடிங்க்காக வச்சுருக்கக்கூடிய பேர்களே சேல்ஸ் பண்ணுற நிலைமை ஆயிரும். ஏன்னா அது வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதுனால நம்மளால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது, கஸ்டமர் நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறது. ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு இருக்குது, வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.